என்ன அரே நம்ம ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக அவர் தான் எனக்கு வீக்லி மந்த்லி லெவல்ஸுமாக எடுத்து கொடுப்பாரு. நான் பேசிக்க கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே சோம்பேறி ப்ரோ மார்க்கெட்டில், அது நிறைய தெரியாது. ஆமாம் தெரியுங்களா, சோம்பேறி தான் ப்ரோ. ஈஸியஸ்ட் வேலை என்ன, அதை தான் கரெக்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ ஈஸியாக மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். 10 பேட்டர்லாம் படிக்கிறதா டைம் கிடையாது. ஆமாம் ஆமாம், அப்படி நான் ஈஸியாக எஸ்எம்சி லேர்ன் பண்ணதுக்கான காரணம். சரி, இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து வருவோம். ஓகே ப்ரோ. ஓகே, ஆ அடிச்சு நோருக்கு நான் ப்ளே பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 5 மினிட் ஷோ ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன் ப்ரோ. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ண, சும்மா பண்ணக்கூடாது, எடுத்துங்க ஒருத்தன்னு. ஸோ 5 மினிட் ஷோ ஸ்ட்ரக்சரில் இதான் லாஸ்ட்டு ஹை பாயிண்ட், இது லாஸ்ட் லோ பாயிண்ட்டு. எனக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இவ்வளோ தான். அப்போ இந்த ஹையை பிரேக்கட் பண்ண வரைக்கும் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட்வேஸ் தான். அதனால் ஃபஸ்ட் நம்ம இந்த ஹையை எடுத்து மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டில். ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம வந்து 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணணும். 1 மினிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேத்தோட ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது இது லாஸ்ட்டு பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கரெக்டுங்களா? அப்போ 1 மினிட்லேருந்து இந்த ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் சைடு வேஸ் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாரி பிளான் பண்ணுறேன். பிளாக் லைன் 2 தான் பார்க்கணும், ஒருத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு 1 மினிட்டோட ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டான். ரொம்ப ரொம்ப நோட் பண்ணோம், 1 மினிட்டோட ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹையஸ்ட் க்ளோஸ் கிளினோட லோவ் எடுத்திருக்கான்னா எஸ் எடுத்திருக்கான், தெரியுதுங்களா? அப்போது இந்த ஹையஸ்ட் க்ளோஸ்க்கு லோவை எடுத்து அதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் நவு பிஎம் புல்லிஸ். 1 மினிட்ல நான் லாஸ்ட் ஒரு சில்வர் மெம்பர் வீடியோ போட்டேன், பார்த்தீங்களா? நம்ம வேலைக்கிழமை போட்டிருந்தேன். இது ஃபுல்லாக லிக்விடிட்டி, அப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே கூட இந்த சப்ளை சொல்லி தான் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சப்ளை சொல்லி எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் இருந்தது. இவ்வளோ பெரிய சோனா நம்ம அன்றைக்கி ஆச்சரியப்பட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது போக இந்த லோயர் சைடு விற்க ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பண்ணது இடம்பு. ஆமாம், இடம்பு. ஆமாம், அந்த வீடியோ தான் நீ நாளைக்கு போட்டு விடணும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் முடிஞ்சு போச்சு, அதை விட எண்ணத்தை போட்டேன். அது என்ன இருக்காது. சரி, இப்போ இது வந்து ரெண்டுமே மேக் பண்ணி இஷ்டமா மார்க்கெட்டில் என்ன? இது எங்கே இருக்குது, இதே கிட்டு போச்சு. இப்போ எப்படி யாரோ போட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு இதான் இதே இங்கே டாட் லைன் போட்டிருக்கேன். என்ன ஐடியா? அதான் இம்பல்ஸ் தான் கட்டு. ஓகே, இப்போது இங்கேருந்து மார்க்கெட் ட்ரெண்டு 1 மினிட்ல புல்லிஸ் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? அப்போ புல்லிஸ் ஆன உடனே எனக்கு இம்மிடியட்டாக இம்பேலன்ஸ் எதாவது இருக்கா? நோ மோர் இம்பேலன்ஸ் இந்த விட பிளேசஸில். பிரேக் அவுட்டுக்கு இம்பேலன்ஸே கிடையாது ஆக்சுவலாக. அப்போ இனிமேல் 1 மினிட்க்கு வரணும்னா லோஸ்ட் பேண்டில் தான் இம்பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போக மாட்டோம், வாய்ப்பே கிடையாது, கரெக்டுங்களா? அப்போ 1 மினிட்ல வந்து இது ட்ரெண்டு புல்லிஸ் ஆயிடுச்சு, அப்போ ட்ராவல் டுவர்ட்ஸ் சப்ளை. ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் சப்ளை கிடையாது, 1 மினிட்ல சப்ளை கிடையாது, எல்லாமே லிக்விடிட்டி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆமாம், இப்போ இதான் 5 மினிட்ஸ் ஆடுறது ஹையி. சரி, இப்போ அடுத்து பாருங்க, அடிச்சுடுறேன் பாருங்க என்னாச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக இது ஒரு அனதர் ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான். ஆமாம், இதுக்கு நோ மோர் இம்பேலன்ஸ். எஸ் அப்படி சொன்னாலும் எஸ்னு சொல்லக்கூடாது ப்ரோ, இந்த இடத்துல ப்ரோ நீங்கள் சொல்லணும். நீங்கள் இது ஒரு ஆர்டர் பிளாக், ஓகேங்களா? 1 மினிட்ல. ஆமாங்க ப்ரோ, பட் இது வந்து உங்களுக்கு பேஸ் எடுக்க முடியாதா? எப்படி பேஸ் எடுப்பீங்க? ஆக்சுவலி இது லாஸ்ட்டு ஹையஸ்ட் க்ளோஸ், இதுக்கு மேலே விக் விக்காக போயிருக்கானா? அப்போ இந்த லோவ் எடுக்கும்போது இது ஹை கன்ஃபார்ம் ஆகும். தென் இது பிரேக் அவுட்டு. ஆக்சுவலாக இதுதான் பிரேக் அவுட்டு. இந்த பிரேக் 30 செகண்ட் ஃபஸ்ட் இருக்கும்போது இதுதான் லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட், ஆப்போசிட் கலர் கைண்டில் ஆர்டர் பிளாக்கு.
ஓகே 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 அப்ப இங்க வந்து என்ட்ரி தான் வெயிட் பண்ணுவோம் அங்கேயே மார்க்கெட் வரல நான் வரவே மாட்டேன்னு சொல்லி பேகிட்டே தான் இருக்கான் அவன் அந்த இடத்துக்கு ஆமா ஆமா ஒரே டைரக்ஷன்ல போறான் இப்போ இது எனக்கு ஒரு பிரேக் அவுட் தான் மார்க்கெட்டில் தெரியுங்களா ஆமா இந்த ஹையஸ்ட் க்ளோஸிங் லோ எடுத்து ஹைக்குள்ள பாடி க்ளோஸ் இப்போ இது எனக்கு ஒரு ஹை வீக்கெண்ட் ஹை வீக்கெண்ட்ல நம்ம வந்து ஹை ப்ராபபிலிட்டி சொல்லியிருக்கோம் கரெக்ட்டுங்களா ஆமா ஆமா ஹை வீக்கெண்ட்ல கண்டிப்பாக ஹை ப்ராபபிலிட்டி டவுட்டே கிடையாது அப்போ ஒரு இதில் வந்து நீங்கள் பிஏ ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டு ஃபஸ்ட்டு அக்யூமிலேஷன் ஏரியா பட் ஓபியே கிடையாது இது ஒரு பிரேக் அவுட்டு ஒரு ஓபி இருக்குது இதுக்கே ஒரு புல் பேக் இருக்குது அப்போ இது ஐடியும் இது ஆர்டர் பேக் வேலிட்டு தான் அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியும் கிடையாது மார்க்கெட்டில் பட் ஹைவிக்கு ஹை பாயிண்ட் ஆஃப் நம்ம சொல்லுவோம் கரெக்டுங்களா இம்பலன்ஸ்லாம் ஆர்டர் பேக்கை மேக் பண்ணணும் சொல்லுவோம் இப்போ எதுக்கு நமக்கு ஐடியா அப்புறம் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல ரிஸ்க் டவுட்டே கிடையாது இதனால பார் ரிப்ளை போகிறதுக்கான காரணம் ஏன்னா லைவ் சார்ட்டில் பார்த்தா கூட டக்கு நம்ம பேசிடலாம் அப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் அடித்தோம் நம்ம ஓகே ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட போகிறோம் இல்லை இது என்ன டார்கெட்டு டார்கெட் எங்கே வைக்கிறது இது ஃபைவ் மினிட்ஸோட மேஜர் ஹை பாயிண்ட்டு எனக்கு ஃபைவ் மினிட்ஸோட ஹை பாயிண்ட் நியரஸ்ட்டில் ஒரு ஓபி கிடச்சிருக்கு அப்போது இந்த ஃபைவ் மினிட்ஸோட ஹையில் வந்து எனக்கு இம்பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒன் மினிட் இம்பேலன்ஸ் இருக்குது பட் ஃபைவ் மினிட்ஸ் இம்பேலன்ஸ் கிடையாது ஆல்ரெடி ஓகேங்களா ஓகே ஓகே அப்போ நம்மளோட ஃபைவ் மினிட்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும் தெரியும் மெயின் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டேட்டுக்கு மார்க்கெட் 650 மேலே போயே ஆகணும் இம்பேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அன்றைக்கு டேட்டுக்கு இந்த 650 போயே ஆகணும் மார்க்கெட்டு அப்போது இந்த இடத்துல நான் ரிஸ்க் வந்து ஒரு 8 ரூபா வைக்கிறேன் டார்கெட் ஒரு 65 ரூபா வைக்கிறேன் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஸ்டாப் லாஸ் வச்சு வாங்கிக்கணும் ப்ரோ அதுக்கப்புறம் இங்கே தான் நம்மளோட பை என்ட்ரி இருக்குது ஓகேங்களா ஒன் செகண்ட் புரிய தருவோம் ரேட்டு எப்படி பார்க்குறதுன்னு ஸோ அது எப்படி பார்க்கும்போது மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்லி நம்ம 650 ஏன் போய் தான் ஆகணும் இன்னைக்கு அப்போ என்ன நடந்திருக்கு டார்கெட் அடிக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் எப்போவுமே அதான் நம்மளோட கண்டிஷன் டார்கெட் அடிச்சிச்சு 650 இம்பேக்ட் ஒன் அன்னைக்கான இம்பேக்ட் ஒன் வந்து 650 ஓகே தான் இன்னும் அடிக்கலை இப்போ அடிச்சிருச்சுல அப்போ இந்த ட்ரேடு நம்மளோட எஸ்எம்சி கான்ஸ்ட் சூப்பர் ட்ரேடு முடிஞ்சிருச்சு 1:8 சரி இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஒரு ஹை பிரேக்கெட் பண்ணிச்சு ஹை பிரேக்கெட் பண்ண என்ன பண்ணுவேன் ப்ரோ செல்லிங் ஆர்டர் எடுத்து கீழே விழுதாங்கிறதுக்கு வெயிட் பண்ணுவேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் ஹை பிரேக்கெட் பண்ணியிருக்கேன் சரி அப்போ 1 மினிட் அகைன் போய் செக் பண்ணி பார்க்குறேன் ஏதாவது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிடந்தால் கூட என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் ஆனால் என்னோட 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட 1 மினிட்டோட லாஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கு இது ஆர்டர் பிளாக் இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்ட்ல இருக்கிற ஒரு பேசஸ் சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிக்கணும் ஏதாவது பேட்டர்ன் போடுதா ஒரு பேட்டர்ன் போடல கரெக்டுங்களா இப்போ நிறையா என்ன சொல்கிறாங்கன்னா இதுவே வந்து ஒரு எஸ்எம்எஸ் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக ஸ்டாப் கன் பேட்டர்ன் தான் இது வந்து இது போச்சு இது பிரேக் அவுட் பண்ணிச்சுல ஓகே தானே ப்ரோ அப்போ வந்து இது ஸ்டாப் கன் பேட்டர்ன் நானே அப்படி தான் ப்ரோ நானே ஆக்சுவலா அப்படி தான் எடுத்தேன் ப்ரோ இந்த ஹை வீக் இருக்குது எனக்கு ஸ்டாப் கன்றதனால அதை என்ட்ரி எடுக்க கூடாதா அப்படிங்க கேட்டிங்கன்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் பட் இன்னைக்கான மார்க்கெட்டோட சினாரியோ ஆல் டைம் 800 போகணுங்கிறது கட்டாயம் ப்ரோ அது எப்படி ப்ரோ இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் எனக்கு ஒரு டவுட் கேட்டிருந்தார் ஆக்சுவலாக நம்ம தான் மேக்ஸிமம் மார்னிங் ஹவர்ஸ் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பட் நம்ம சும்மா இருந்தா நம்ம மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம்ல ஃப்ரைடே மாட்டுக்கிட்டு அப்படி சும்மா இருந்தால் அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அதில் அவர் கேட்ட டவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் இதை சொல்லியிருப்பேன் இது பாருங்க தெரியும் இதுக்கு மேலே அதாவது இந்த இதில் இம்பேக்ட் சொல்லி இந்த இம்பேக்ட் சொல்லி மேலே இருக்கும்போது 650 இருக்கும் அப்படி 650 மேலே இருந்துச்சுன்னா நம்மளோட மினிமம் 559 அப்போ மார்க்கெட் ட்ராவல் அப்படிங்கிறது ஃபுல்லாக செக்யூரிட்டி நம்ம கூட சொன்னதாக தான் அதே தான் அப்போ கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட் எங்கே போக வாய்ப்பு இருக்குன்னா அந்த காட் பாட்டுமா ஃபுல்லாக செக்யூரிட்டியாக அப்போ மார்க்கெட் ட்ராவல் சுட் பி அ டிமாண்டு சார் சப்ளை இதான் நம்ம லைவ் மார்க்கெட்டில் அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9:40 சொல்லிட்டேன் ஃபுல்லாக செக்யூரிட்டினால மார்க்கெட் இங்கே போகுங்கிறது அதான் ஒரு நியதி எஸ்எம்சி லேர்ன் பண்ணி நம்மளுக்கு அதான் தெரியும் நான் வேறு வழி கிடையாது மார்க்கெட் இந்த இடத்துல ஒர்க் ஆக போகிறது கிடையாது
சிம்பிளி சொல்லலாம். அப்போ சார், அப்போ நான் என்ட்ரி எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரி எடுத்துட்டீங்க வேறு வழியில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் ஷோ பையிங் ப்ரெஷர். அப்போ பையிங் ப்ரெஷருக்குனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங் பாடி கேண்டில் ஃபாலோடு ஹைவிக்கு எல்பிடபிள்யூ ப்ரோ. ஆமாம், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாங் பாடி கேண்டில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான லாங் பாடிஸ் கம்பேர் டு அதர் கேண்டில்ஸ். இது ஒரு லாங் பாடி இருந்தாலும் ஃபாலோடு பை ஹைவி கிடையாது, இது இன்னர் சைடு பாடி க்ளோஸு. அப்போ இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ராங் பிளேஸ் ஃபார் சப்போர்ட் ஏரியா. ஆமாம், இது 350 ஒரு 410 இப்போ கரெக்டாக எஸ் ஓகேங்களா. அப்போது இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட இது பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு ஃபர்தரான ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் சொல்லுவோம் ஓகேங்களா. ஓகே, அது இல்லாமல் இந்த பிளேஸ்லையுமே எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுவுமே ஒரு லாங் பாடி கேன் ஃபாலோடு பை ஹைவிக்கு ரியாக்ஷன் கொடுத்து மேலே போயிருக்கு பாருங்க, அங்கே இருந்து போயிட்டு இது ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. அப்போ இது இன்னும் பையிங் ப்ரெஷர் அதிகமாக கட்டுது. அப்போ இந்த பிளேஸோ இந்த பிளேஸோ ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸு, இது கீழே பாடி க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக எங்களால் ஹோல்ட் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் மாட்டிக்கிடுவோம். அப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளேயே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க பாருங்கள். நான் இந்த ட்ரேடு தான் ப்ரோ எடுத்தேன். அப்போது இதில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் கொடுத்துட்டு வெளியேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் ட்ரா பார்த்துட்டே இருக்கணும் இப்போ ஒவ்வொரு செகண்டும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் எப்பவுமே. ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்களே, ஆனால் இங்கேயே பாருங்கள் லாங் பாடி ஃபாலோடு பை ஹைவிக்கு, பின்ன எப்படி விடுவோம் மார்க்கெட்டு கீழே? பையிங் ப்ரெஷர் தான் நான் மார்னிங்கே சொல்லிக்க முடியும், 9:40 நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஏன் அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டீங்களா, ஒரு மினிமம் டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு, ஓகே ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டேன். அப்போ எவ்வளோ ஆகும் ஸ்டாப் லாஸ்? ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் ரிஸ்க் ரேட் எடுத்து பார்க்குறேன். ஷார்ட் பொசிஷன் தான் ஆக்சுவலாக, இது என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டு, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸு வைங்க, சும்மா ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. இதுக்கு டார்கெட் எதுக்கு போனால் மினிமம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வச்சுருப்பீங்க, இந்த பேஸ் கேண்ட் வரைக்கும் வச்சுருக்கலாம், ஒரு 1:4. ஆமாம், இப்போ இதோட 1:4 என்ன கிடைக்கும் போது எனக்கு ஒரு 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 40 பாயிண்ட் டார்கெட் ப்ரோ. ஓகே சூப்பர், ஆக்சுவலாக சரி என்ன நடந்திருக்கு? ஓகே சரியான ஸ்டாப் எவ்வளோ கொடுத்துருக்கு? 28 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் எனக்கு ரிஸ்க் ரிவார்டுங்கிறதுல ஒரு 1:2 கிட்ட போயிருக்கு கரெக்டுங்களா, 1:1.5. ஓகே தானே நம்மளுக்கு, அதுவும் பெரிய இஷ்யூ இல்லையே. இங்கே தான் 1:8 கிட்ட அடித்தாச்சே, சரி ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு. இப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு என்னாச்சு, 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் ஆல்சோ நவ் டேன் இன் டு புல்லிஸு. இனிமேல் இந்த இடத்துக்கு போனாலும் வாய்ப்பு இல்லை சார்ண்ணா. ஓகே, ரெண்டே புல்லிஸ் ஆச்சு. அப்போ இங்கே போனாலும் உங்களுக்கு இந்த 50% என்ன பண்ணணும், வி நீட் சம் கன்ஃபர்மேஷன் போகணும். ஆனால் அன்றைக்கி ட்விஸ்ட்டு மட்டும் பாருங்க, நல்லா நடந்திருக்கு. சரி இப்போ வந்து ரெண்டு புள்ளிஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த புள்ளிஸ்க்கான ஓபி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக பேஸ் தான், இது ஃபுல்லாகவே ஒரு பேஸ் ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். 5 மினிட்ஸ் வச்சுருக்கு. ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மார்க்கெட்டில் இந்த 12:30 வந்துச்சுன்னா என்ட்ரி எடுத்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அனதர் பேஸு பிரேக் அவுட்டு ஓபி போய் டேப் பண்ணிட்டான் ப்ரோ. இப்போது இந்த ஓபி டேப் கூட அகைன் என்ன பண்ணி கன்ஃபர்மேஷன் போவீங்க. இதில் தான் எனக்கு ஆச்சு ஒரு ட்விஸ்ட்டு மார்க்கெட்டில். இந்த கன்ஃபர்மேஷன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், வெயிட் பண்ணேன், ஒரு சம பேட்டர்ன் அடித்தேன் அந்த இடத்துல, ஒரு ஹைக்கு லோக்கு பிட்வீனில் ஸ்டாப் கண்டு தென் பிரேக் அவுட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், அவ்வளோதான் இதே அப்போ ஓபி தான் டவுட்டே கிடையாதுன்னு போட்டாச்சு. இது ஃபுல்லாக ஹோபி தான், ஒரு வேளை மார்க்கெட் ஒரு 50% வந்து எடுத்தான்னா ஒரு ட்ரேட் பண்ணுவோம், இல்லை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம கஷ்டப்படலாம், ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படி வச்சு நான் வந்து ஏம் பண்ணியிருந்தேன். 50% தான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா ரிஸ்க் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 பாயிண்ட், 1 மினிட்டில் 18 பாயிண்ட் எனக்கு வந்து பெரிய ரிஸ்க் தான். நான் 9.5 பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 50% தான் ட்ரேட் பண்ணலாம் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கீழே டேப் பண்ணி விழுந்துட்டான்.
ஓகே, அதோ நமக்கு ட்ரேட் கிடைக்கணும்னு மனசு தேத்திக்கணும் அவ்வளோதான். ஐயோ ட்ரேட் மிஸ் ஆச்சு புலம்லாம் கூடாது. இது வந்து கன்சாலிடேஷன். ஆக்சுவலாக மேக் பண்ணிட்டேன், எனக்கு ஓபி டேப் பண்ணால் கீழே விழுந்துட்டான். அப்புறம் அகைன் 5 மினிட்ஸ் போய் செக் பண்ணி பார்க்குறேன், 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஓபி கிவி டேப் பண்ணிட்டு வரானு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸில் வந்து 5 மினிட்ஸோட ஒரு 2K கன்சாலிடேஷன் தெரியுதுங்களா. இந்த லோக்கல் விக்கு பாடி க்ளோஸே ஆகலாம் பாருங்கள். அப்போ இந்த ஃப்ரேக்கெட் நீங்கள் 1 மினிட்ல மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு என்ட்ரி எடுத்திருப்பீங்க. 5 மினிட்ல கன்வெர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது கீழேயே பாடி க்ளோஸ் ஆகணும் எப்படி இப்படிங்கிறது மார்க்கெட் கீழே போகணும்னு சொல்லி நீங்களே உங்களை கேள்வி கேட்டு எடுத்துக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அப்போ ஆட்டோமேட்டிக்லி மார்க்கெட்டில் கிடைச்ச ட்ரேடு அப்படின்னா அஸ் பர் எஸ்எம்சி கான்செப்டில் அந்த 1:8 மட்டும்தான். சம்திங்கே பார்த்துமே ஒரு 65 பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு பேஸ் பிரேக்கெட்டில் பிரேக்கெட் ரெண்டு எடுத்து போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகேங்களா, இதான் கண்டிஷனாக உங்களோட ட்ரேடிங்காக இருந்திருக்கும். அதர்வைஸ் நோ ட்ரேடு தான். ஆமாம், இப்போ என்ன டவுட் இருக்கு, எல்லாத்தையும் கேட் பண்ணி எங்கே டவுட் இருக்குங்களா? இது வந்து தான் இந்த ஃப்ரைடே நடந்தது. பட் இந்த ஃப்ரைடே நடந்த ட்ரேடை ஹச்சிஎல்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா காலையில் 9:15 ஓப்பன்லேயே என்ன பண்ணியிருக்கலாம், ஏ நீங்க மார்க்கெட் மேலே தாங்க பிடிப்பு எடுத்துக்கலாம். ஓகே, அதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.